வர வர இந்த பால்காரரே அஞ்சு மணிக்கு வர சொன்னா ஆறு மணிக்கு வராருக்கா இருக்கா வந்துட்டாரு மாலா பாவம் அவரு தனியால அவரே தானே பால் கறந்து எடுத்துட்டு வரணும் அண்ணா என்னன்னு நிக்காம போறீங்க அக்கா அவரே எல்லா தெருவுக்கும் முடிச்சுட்டு கடைசி அதான்க்கா இங்க வருவாரு என்னன்னு இங்க ஊத்திட்டு அங்க போலாம்ல நான் தான் நடந்து வரணுமா ஏங்கா நீங்க ஆறு மாசமா பால் கணக்கு கொடுக்காம இருக்கீங்க நானும் இன்னைக்கு தருவீங்க நாளைக்கு தருவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க முதல்ல பணத்தை கொடுங்க அப்புறமா பால் ஊத்துற அண்ணா என்னன்னா நீங்க பணம் கொடுக்கலங்கறக்காகவல்ல பால் ஊத்தாம இருப்பீங்களா கொடுத்துட்டு போங்க நான் ஒரு வாரத்துல பணம் தந்துருவா இப்படியே தான் ஆறு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பணம் கொடுக்காம நீ பால் கிடையாதுமா என்னமாலா இது ஆறு மாசமா பால் கணக்கு கொடுக்காம இருக்கியா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானாவது பணம் கொடுத்துருப்பேன் மாலா நான் வேலைக்கு போன இடத்துல இந்த மாசம் தரேன் அந்த மாசம் தரேன்னு ஏமாத்திட்டே இருக்காங்கக்கா அதனாலதான் நானும் பால்காரர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டேன் பெரியமா பெரியமா அங்க பாருங்க மளிகை சாமான லாரி வந்து நிக்காம போய்கிட்டு இருக்கு தம்பி தம்பி வண்டியை ரிவர்ஸ்ல ஏடு இந்த தெருவில் நமக்கு நாலஞ்சு கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணிட்டு போயிடலாம் நேத்தே சாமானத்தை எடுத்துட்டு வர்றேன்னு சொன்னீங்க அதை நம்பிட்டு நானும் விட்டுட்டேன் இன்னைக்கு மணி என்ன ஆகுது சீக்கிரமாக கொண்டு வந்து வையுங்க வாங்க இனி நான் எப்ப எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எப்ப நான் வந்து பில்லை செட்டில் பண்ணுறது பாத்து கீழே இறக்கி வைப்பா என்ன என்னக்கா பண்ண சொல்றீங்க உங்க தெருவுல மட்டும் நமக்கு இருபது கஸ்டமர் இருக்கிறாங்க இருங்கக்கா தம்பி அப்படியே சாமான வாங்கினா ஃப்ரீயா கொடுப்பீங்களே அதை மறந்துட்டு போயிடாத போன மாசம் நீ ஃப்ரீயா கொடுக்காம போயிட்ட உங்க ஓனர் கிட்ட கேட்டா ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு சொல்றாரு கரெக்டா மாச மாசம் கொடுத்துட்டு போயிருப்பா அக்கா போன மாசம் உங்க ஃப்ரீய நான் எடுத்துட்டேன்க்கா அதான் ஓனர் கிட்ட சொன்னா திட்டுவாரு இந்த மாசம் பாருங்க கரெக்டா உங்களுக்கு பெரிய பக்கெட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓனரு சின்ன பக்கெட் தாங்க்கா கொடுத்தாரு நான் பெருசா எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்பா மணி

இந்த பக்கத்து வீட்டுல ரோஸ் ஃபேமிலில யாரும் இல்லையாக்கா அவங்க வேற சாமானை ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல அடிக்கடி வெளியில போயிருவாங்க மணி அவங்க சாமானத்தையும் எங்கிட்டயே குடுத்துரு நான் கரெக்டா பார்த்து குடுத்துறேன் வீட்டுல இருக்கிறது மூணு பேருக்கா ஆனா எவ்வளவு சாமானம் வாங்கிருக்கிறாங்கன்னு பாருங்க உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறீங்க உங்களுக்கே ஒரு மூட்டை தான் இவங்களுக்கு ரெண்டு மூட்டை ஐயோ இவங்க சாமானத்தை தூக்கி தூக்கியே எனக்கு கைவழி வந்துரும் போல இருக்கு அக்கா பார்த்து பக்குவமா குடுத்துருங்கக்கா உள்ள ஃபுல்லா காஸ்ட்லி ஐட்டமா இருக்கு இவங்களுக்கு எதுவும் ஃப்ரீ இல்லையா மணி ஐயோ ஆமாக்கா இவங்களுக்கு ஃப்ரீ இருக்குது ஓனர் மறக்காமல் கொடுத்துட்டு வர சொன்னாரு இருங்க இருங்க அதையும் கொடுத்துட்ற எங்கே அது இவங்களுக்கு நாலஞ்சு பொருள் இருக்குமே சரி ஒவ்வொன்றா கொண்டு போய் கொடுப்போம் அக்கா இந்தாங்கக்கா அக்கா அக்கா இங்க பாருங்க அவங்களுக்கு ஃப்ரீ ஐட்டம் மொத்தமாக மூணு ஒரு ஹாக்கின்ஸ் குக்கர் ஒன்று அப்புறம் ஹாட் பாக்ஸ் ஒண்ணு அப்புறம் இந்த பால் காய்ச்சல பாத்திரம் ஒன்றுக்கா நான் அஞ்சு வருஷமா உங்கள் கடையில மளிகை சாமான வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு கூட இவ்வளவு தரமாட்டேங்கிறீங்க அக்கா நீங்க அஞ்சு வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க அவங்க அஞ்சு மாசமா தான் வாங்குறாங்க அவங்க மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் போடுறாங்க அக்கா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்புன்னு எல்லாம் காஸ்ட்லியான சரிங்கக்கா நீங்கள் மளிகை சாமான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு ஏதாவது மிஸ் ஆயிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் இன்னும் ஒரு இருபது முப்பது வீட்டுக்கு டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு டிரைவர் வண்டி எடுப்பா என்ன மழா இது மளிகை கடைக்காரருக்கும் பாக்கி வச்சிருக்கியா எங்கிட்டயாவது கொஞ்சம் சாமானத்தை எடுத்துக்கோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற இப்போ என்னதான் பண்ணலான் இருக்க நான் வேற என்னக்கா பண்ண முடியும் எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய உங்க கிட்டதான் போய் கேட்க போறேன் நீங்க நான்சிய பாத்துக்கோங்கக்கா நான் ஒரு எட்டு போய் அவங்க குடுக்கறாங்களா இல்லையான்னு நல்லா கேட்டுட்டு வந்துடுறேன் இன்னைக்கு சம்பள பாக்கிய வாங்காம வீட்டு பக்கம் வரமாட்டேன் நான்சி நீ பண்டி வீட்லயே சாப்பிட்டுக்கோ நான்சி உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் நீ அதை நினைச்சு வருத்தப்படாம உள்ள வந்து சாப்பிடு அம்மா நீங்க போங்கம்மா நாங்க இந்த சாமானத்தியெல்லாம் ரோஸ் வீட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றோம் பண்டி பண்டி அங்க பாரு எங்க அம்மா வர்றாங்க பணம் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன் பண்டி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா உங்க சம்பள பாக்கி பணம் கிடைச்சிருச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் தர வேண்டியது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்காரு இதை வச்சு நான் யாருக்கு எவ்வளோன்னு கொடுப்பேன் ஆண்டி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சே நீங்க யாருக்கும் கொடுக்க முடியாது எங்கிட்ட கொடுங்க ஆண்டி நான் பார்த்து குடுத்துக்கிறேன் என்ன பண்ணி சொல்ற சரி நீ எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவேன் இந்தா இந்த ரெண்டாயிரம் ரூபாய உங்ககிட்டயே குடுக்குறேன் நீ பாத்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி இத குடுத்துட்டு வந்துரு பண்டி நீங்க போங்க ஆண்டி உங்க கடன் எல்லாத்தையும் இன்னைக்கே அடைச்சிரலாம்

பண்டி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பெருசாக பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சரி பண்டி எங்கே போகிறோம்னு சொல்லி நானும் வரேன் பண்டியண்ணா பண்டியண்ணா இருங்கண்ணா நீங்கள் கண்டிப்பாக அந்த பால் கடைக்காரருக்கும் மளிகை கடைக்காரருக்கும் ஏதோ பிளான் வச்சுருக்கீங்க நான்சி சிண்டு உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் இதுதான் எங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடத்திட்டு இருந்த ஃபேன்சி கடை இது ரொம்ப ராசியான கடை டேய் சிண்டு இப்போ நம்ம ஃபேன்சி ஸ்டோர் தான் ஓபன் பண்ண போறோம் புரியதா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற எல்லா ஐட்டம்ஸியும் ஒவ்வொண்ணா நீட்டா எல்லா ரேக்லயே அடுக்குங்க பண்டி இந்த ஃபேன்சி கிடைச்சா லாபம் வருமா பண்டி அந்த பால்காரருக்கும் மளிகை கடைக்காரருக்கும் நம்மளால பணத்தை செட்டில் பண்ண முடியுமா கடையில எல்லா பொருளையும் அடுக்குனதுக்கு அப்புறம் உண்மையாவே பாக்குறதுக்கு சூப்பர் ஆயிடுச்சு பண்டி கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்களா நம்ம ஊர்ல எது ஓடுதோ இல்லையோ இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் நல்லா ஓடும் நான் சீ உனக்கு தெரியாது இதுல தான் எங்க அம்மா அப்பா வந்து பெரிய ஆளே ஆனாங்க அட உண்மையாவே ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டாங்களா பரவாயில்லையே இன்னைக்கு நல்ல நாள் தான் பண்டி நன்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கீங்களா கவலைப்படாதீங்க நல்லா வருவீங்க அம்மா உங்க கை ரொம்ப ராசியான கைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உங்களை ஃபர்ஸ்டா கூப்டேம்மா பண்டி அண்ணா பெரியமாக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பெரியமாக்கு நெயில் பாலிஷ்னா ரொம்ப பிடிக்கும் பெரியமா பெரியமா இங்க பாருங்க இது ரொம்ப லேட்டஸ்டான நெயில் பாலிஷ் உங்க விரலு கடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதையே உங்க கையால வாங்கிக்கோங்க பெரியமா பெரியமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்லா பெட்டில பணம் போடணும் பெரியமா சரிடா சிண்டோ இந்த உண்மையாவே சொல்றேன் இந்த நெயில் பாலிஷ் மத்த கடையை விட உங்க கடை

நல்லா பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்கு இந்த மிக்கி மவுஸ் இயர் தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இனிமேல் நான் வெளியில் இருக்கிற ஷாப்ஸ்க்கெல்லாம் போக தேவையில்லை வீட்டு பக்கத்திலேயே நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுனால இங்கேயே வந்து வாங்கிப்பேன் ஸ்ட்ராபெரி காஸ்மெட்டிக்ஸ்க்கெல்லாம் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு பிராண்டட் கூட இருக்குப்பா வாவ் நெயில் பாலிஷ்ல கூட நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி இருக்கே ரொம்ப ரேரான கலர் கிரீன் பர்பிள் எல்லோ எல்லாம் கூட இருக்கு இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் என்ன விலை நான்சி நெயில் பாலிஷ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் இது எல்லாமே பாத்தீனா பிராண்டட் தான் 150 ரூபீஸ் தான் வருது ஸ்ட்ராபெரி வாவ் எனக்கு இந்த பீகாக் இயரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு இது கூட எடுத்துக்கறேன் எல்லாத்தையுமே பார்த்தா வாங்கணும் போல தான் இருக்கு பட் இதெல்லாம் எவ்வளவு ரேட் வரும்னு தெரியல ஓ மை காட் இந்த ஸ்டோன் ஸ்டட்டட் இயரிங் கூட எனக்கு பிடிச்சிருக்கு இது ஒரு செட் எடுத்துக்கறேன் எல்லாம் எடுத்துட்டியா சரி இரு எவ்வளோன்னு பார்க்குறேன் இந்த கம்மல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் இந்த மூணு நெயில் பாலிஷ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது மொத்தமாக டூ ஃபிஃப்டி இது ஒரு ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறமா வந்து இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி மொத்தமாக சேர்ந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸ்ட்ராபெரி இந்த மிக்கி மோஸ் இயரிங் வேணா நீ ஃப்ரீயாக எடுத்துக்கோ சரியா வாவ் இதெல்லாம் சேர்ந்து just 500 ரூபாய் தான் வந்திருக்கா உண்மையாவே உங்க ஃபேंसी ஸ்டோர்ல எல்லாமே சீப்பா தான் இருக்கு பண்டி நான் போய் என்னோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட ரெஃபர் பண்றேன் தம்பி நீங்க புதுசா ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு சொன்னாங்க என்னோட பையனுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து பர்த்டே வருது பார்ட்டிக்கு வர கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் கிப்ட் கொடுக்கணும் அதுக்கு கிஃப்ட்ஸ் பேக் எல்லாமே இங்க கிடைக்குமா ஆண்டி எல்லா கிடைக்கும் ஆண்டி இங்க பாருங்க இந்த நார்மல் பேக் இருக்குல்ல ஒரு பேக் வந்து டென் ருபீஸ் தான் ஆண்டி இந்த பேக் வந்து ஒரு பேக் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது நல்லா கிராண்டா இருக்கும் ஆண்டி உங்களுக்கு வேணும்னா நாங்க கிஃப்ட் கூட பேக் பண்ணி தரோம் இது டென் பீசஸ் வந்து எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பேக் ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் தான் ஆண்டி இந்த பேக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே இந்த பேக்லயே நான் ஒரு டென் பீசஸ் எடுத்துக்கிறேன் ஆண்டி ஆண்டி இன்னும் பேக்ல நிறைய இருக்கு ஆண்டி உங்க பையனுக்கு மோட்டு பட்லுனா ரொம்ப பிடிக்குமா இங்க பாருங்க மோட்டு பட்லு அதுக்கப்புறம் அதுல வர்ற வில்லனுங்க போட்டோ எல்லாம் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல இந்த பேகுக்குள்ள நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் வச்சு கூட தர்றோம் ஆண்டி இந்த பேகு கிஃப்ட் எல்லாம் சேர்ந்தே ஒரு பேக் பிப்டி ருபீஸ் தான் இருங்க நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் வாவ் ரிட்டர்ன் கிஃப்ட் நீங்களே பேக் உள்ள வச்சி தரீங்களா அபடினா எனக்கு ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா இருக்குமே சரி அபடினா இந்த மோட்டு பட்டுல பேக் மாதிரி வேற ஏதாவது டிசைன் இருக்கா இன்னும் நிறைய இருக்கு ஆண்டி பாருங்க சோட்டா பீம் இருக்கு டோரா த எக்ஸ்ப்ளோரர் இருக்கு மோட்டு பட்லூ நிறைய கலர்ஸ் கூட இருக்கு ஆண்டி நீங்க கேட்டது எல்லாம் போட்டாச்சு ஆண்டி இந்த கிரீன்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஆண்டி இந்த ப்ளூல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் கிஃப்டோட இருக்கு அதுக்கப்புறமா இந்த பிங்க்ல ஒரு ஃபிஃப்டி பீசஸ் மொத்தமா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு ஆண்டி 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 வெயிட் பண்ணுங்க போயிடாதீங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்குல்ல இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போங்க ஆண்டி பரவாயில்லப்பா நான் டவுனுக்கு போய் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இங்கேயே வச்சிருக்கீங்க வர்ற கஸ்டமரையும் நீங்க நல்லா கவனிக்கிறீங்கப்பா நான்சி இந்த ஆண்டி ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதோட இன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு வண்டியா பால்காரர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா பேச்சின்டு கஸ்டமர் முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா உண்மையாவே என்னோட வேலை இவ்வளவு சுலபமா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா உங்க கடையில கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல விலையும் ரொம்ப நல்லா இருக்கு ஓகேப்பா நான் போயிட்டு வரேன் பண்டி என்ன பண்டி கடைக்கு இவ்வளவு கூட்டம் வருதே அங்க பாரு இன்னொருத்தங்க வர்றாங்க பண்டி உங்க அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க கல்யாணத்துக்கு வந்து நகையெல்லாம் வாடகைக்கு கொடுக்குறீங்கன்னு அதெல்லாம் பார்க்கலாமா

ஆமா நான்சி இது நான் என்னோட என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு பாக்கலாமா அட வேணுமோ எடுத்து போட்டு பாருங்க இது பாருங்க ஆண்டி இது வந்து சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் வாவ் இது கூட உண்மையாவே நல்லா தான் இருக்கு சரி நான் இதையும் ரெண்டலுக்கு எடுத்துக்கிறேன் வேற இன்னும் எந்த மாதிரி இருக்கு ஆண்டி உங்களை பாக்குறதுக்கு பாகுபலி படத்துல வர்ற அனுஷ்கா மாதிரி இருக்கு நான் ஒன்னு எடுத்துறேன் பாருங்க இத பாருங்க ஆண்டி இத மட்டும் நீங்க ரிசப்ஷனுக்கு போட்டீங்க எல்லாரத்து கண்ணு உங்க மேல தான் ஆண்டி இருக்கும் வாவ் உண்மையாவே பயங்கர கிராண்டா இருக்கே சரி இதையும் புக் பண்ணிடுங்க ஆண்டி ஆண்டி ஒரே நிமிஷம் இருங்க கடைசியா முகூர்த்தத்துக்கு மட்டும் ஒண்ணு எடுத்து தந்தறேன் ஆண்டி இது பாக்கறதுக்கு ட்ரெடிஷனலா இருக்கும் ஆண்டி ஆனா இத போடிங்க சூப்பரா இருக்கும் வாவ் ஓகே இதையும் என்னோட வெட்டிங்க்கு புக் பண்ணிடுங்க ஆண்டி பாருங்க நீங்க சொன்னதெல்லாம் தான் செலக்ட் பண்ணிருக்கேன் உங்களோட என்கேஜ்மென்ட் ஒரு 5000 அதுக்கு அப்புறம் நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5000 ரிசப்ஷனுக்கு ஒரு 10000 மொத்தமா 20000 ஆச்சு இதோட அதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு நகையும் ஈச் 5000 5000 ஆண்டி மொத்தமா எல்லா நகையும் சேர்ந்து முப்பதாயிரம் ரூபாய் ஆண்டி நீங்க ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் முடிச்சு ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா போதும் ஆண்டி இவ்வளவு சீப்பா முடியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இதுல டூ தௌசண்ட் ருபீஸ் நோட் வந்து பிப்டீன் இருக்கு மொத்தமா நீங்க கேட்ட மாதிரி தேர்ட்டி கே இருக்கு பண்டி ஆண்டி நீங்க வேணா பாருங்க இந்த நகையெல்லாம் போட்டுட்டு உங்க கல்யாணத்துல நிக்க போறீங்க எல்லாரும் எங்க வாங்கினா எங்க வாங்கினான்னு கேட்க போறாங்க பாருங்க அது மட்டும் இல்ல உங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க மூணு பேரும் வந்துருவோம் ஆண்டி எல்லா வேலையும் நாங்களே இழுத்து போட்டு பண்ணிருவோம் வண்டியை நான் எங்கிட்ட கொடுங்க நான் எண்ணி பாக்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கலர் சிக்கன் வீடியோல ரோஸ் வீட் மேலே என்னென்ன கலர் சிக்கன்ஸ் நின்னுட்டு இருந்துச்சுன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு எப்பவும் போல நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிருந்தீங்க ஆனா நேத்து வினரா செலக்ட் பண்ணிருக்கிறது ஃபாத்திமா நுங்கம்பாக்கம் சென்னை உங்களுடைய அட்ரஸ் ஏற்கனவே எங்க கிட்ட இருக்கு அதனால நெக்ஸ்ட் பேட்ச்ல கிஃப்ட் அனுப்பி வச்சிருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கனா நான்சி ஃபேன்சி ஸ்டோருக்கு கஸ்டமரா வந்த ஸ்ட்ராபெரியோட பில் அமௌண்ட் என்ன இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க थैंक यू பை